ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மிஸ்டர் பத்மா. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, அண்ணா யூனிவர்சிட்டியோட எக்ஸாம் டைம் டேபிள் எதுனால இவ்வளவு லேட் ஆகுது, என்ன எக்ஸாம் டைம் டேபிள் எப்போ வரும், இதை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம மிஸ்டர் பத்மா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை தட்டி விட்டா நான் போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு அண்ணா யூனிவர்சிட்டி வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அண்ணா யூனிவர்சிட்டியில இருந்து எக்ஸாம் டைம் டேபிள் 24ஆம் தேதி வர வேண்டியது எதுனால லேட் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலி இந்த டைம் டேபிள் எல்லாமே ப்ராப்பரா எல்லாமே கரெக்டா இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணி சைன் போட்டு கொடுக்க வேண்டிய எல்லா விஷயமும் யார் பண்ண வேண்டியதுன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட அண்ணா யூனிவர்சிட்டி சூரப்பா அவங்க பண்ண வேண்டியது. சூரப்பா மேல கேஸ் இருக்கிறதுனால இப்போ வந்து அந்த பணி சுமை வந்து யாருக்கு கொடுக்கப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா, திரு வெங்கடேஷ் சாருக்கு கொடுக்கப்பட்டது. இந்த வெங்கடேஷ் சார் வந்து 24ஆம் தேதி வந்து அவங்களும் இந்த கேஸ்ல ஆஜராகணும்னு சொல்லிட்டாங்க. அப்ப 24ஆம் தேதி பண்ண முடியல. 25, 26, 27 இந்த 3 நாளுமே அவங்களுக்கு வந்து ஹாலிடே. அப்ப 28ஆம் தேதி திருப்பி வந்து பண்ணலான்னு பாத்தீங்கன்னா, 28ஆம் தேதியும் கேஸுக்காண்டி ஆஜர்படுத்த சொல்லி மேல் இடத்துல இருந்து கூப்பிட்டுருக்காங்க. அதனால வெங்கடேஷ் சார் வந்து அங்க போயிட்டாங்க. சோ இனிமே நமக்கு இந்த டைம் டேபிள் எப்போ வரும்னு பாத்தீங்கன்னா, 30, 31ஆம் தேதி வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்படியும் இந்த டைமும் வரலன்னா கண்டிப்பாட்டு 2ஆம் தேதி இல்லைன்னா 3ஆம் தேதி வர்றதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. அதனால டைம் டேபிள் கண்டிப்பாட்டு வரும். எக்ஸாம் மோஸ்ட்லி வந்து பொங்கலுக்கு அடுத்தால இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால மோஸ்ட்லி ஸ்டடீஸை கொஞ்சம் ஆரம்பிச்சிருங்க கரண்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸு. அரியரை பற்றி இன்னுமே எந்த ஒரு அப்டேட்டுமே வரல. அரியருக்கு நாங்கள் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கோம், ஜனவரி 11ஆம் தேதி வந்து கண்டிப்பாட்டு ஹியரிங் வருது, அன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது, நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமாக நம்ம மிஸ்டர் பத்மா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.